ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் சூட்டை நல்லா குறைச்சி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் ரெடி பண்ணிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்க உங்க கால் கட்ட விரல்ல வச்சுட்டு வரப்ப கண்டிப்பா உடல் சூட்டை குறைச்சி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உடல் சூட்டை குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு உடல் சூடு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நீங்கள் இதை உங்கள் கால் கட்ட வரல இப்போ நம்ம பண்ணக்கூடிய இதை வந்து நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சூட்டை குறைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம அந்த ரெமெடி வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது இங்கே பாருங்க, மிளகு தான் ஆட் பண்ண போகிறோம். மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சூடு இருக்கிறவங்க அந்த இதில் வந்து பயன்படுத்திட்டு வரப்ப உடல் சூட்டை குறைச்சி குடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூட காரத்தன்மை வந்து ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் மிளகும் எடுத்திருக்கோம். அடுத்து மிளகை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 பூண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மிளகு மணிக்கே தான், இதுலேயும் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கும். நமக்கு அந்த உடல் சூட்டை குறைச்சி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள பொருள்னே சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் இதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது கூட நான் வந்து பாருங்களேன், தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருக்கணும்னு போட்டால் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை வந்து நம்ம அந்த மிளகு பூண்டு இந்த மாதிரி கூட ஒரு பொருள் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த கால் கட்ட விரலில் வச்சுட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு உடல் சூட்டை குறைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நம்ம தேங்காய் எண்ணெயும் எடுத்திருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணிக்கு ஒரு பெரிய கரண்டி மணிக்கு எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இதில் கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும். இந்த அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதை கட் பண்ணி விட்டு பூண்டை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். தோலை நீட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நான் கட் பண்ணி விட்டு எடுத்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தோலை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இதை வந்து குட்டி பீசஸாக அப்படியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தா மிளகு 4-5 மிளகு கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நான் 4 மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பெரிய கரண்டியாக எடுத்தால் தான் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து வெந்தயம் தான் சேர்க்க போகிறோம். வெந்தயத்தை வந்து நம்ம இது கூட சேர்க்குறப்ப நம்ம வெந்தயத்தை தண்ணியெலாம் குடிச்சிட்டு வரப்ப நமக்கு உடல் சூட்டை குறைச்சி கொடுக்கும்னு நமக்கு தெரியும். இது கூட நம்ம ஆட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உடல் சூட்டையும் நீக்கி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெந்தயத்தையும் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெழுகுத்திரி எடுத்து அதை இப்போ நான் பொருத்திட்டு வந்து காட்டுறேன். இப்போ நான் மெழுகுத்திரி வந்து நிற்க வச்சுட்டேன். இப்போ நம்ம பொருத்திக்கலாம். அதை பொத்தியாச்சு. இப்போ நல்லா இது வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இது மேலே
நீங்கள் கேஸ் அடுப்பில் காட்டுறேன்னு நினச்சாலும் காட்டிக்கலாம். நான் வந்து இந்த பக்குவத்தில் காட்டுறேன். நல்லா இது வந்து தீ வந்து படணும் கரண்டி மேலே. இப்படி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து நான் ஹீட் பண்ணிட்டேன். நான் என்ன லைட்டாக வந்து இங்கே பாருங்களேன் ஹீட் ஏறிச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம இதை வந்து மெழுகுத்திரி ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன். இதை எப்படி பெருவரில் வைக்கணுங்கிறதையும் நான் காமிச்சிடறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லையா. இதை இப்போ நம்ம கால் கெட்ட வரலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கால் கட்ட வரலை நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மணிக்கு எடுத்து கட்ட வரல லைட்டாக இங்கே பாருங்கள். அப்படியே ஹீட் லைட் ஹீட்டோடு இருக்கும். அப்படியே லைட் சூட்லேயே நம்ம இந்த மணிக்கு தடவணும். அப்படி தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு உடல் சூட்டை இந்த மணிக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உடல் சூட்டை குறைச்சிக்க கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வாங்க. இனிமேல் உங்களுக்கு உடல் சூடு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். அதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.